ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு லெஃப்டோவர் ரைஸில் ரெண்டு ரெசிபி சொல்லித்தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பக்கோடா, இன்னொன்று வந்து ஸ்வீட் கொழுக்கட்டை. ஃபஸ்ட்டு பக்கோடா செய்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, லெஃப்டோவர் ரைஸை வந்து நல்லா மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக தான் தண்ணி தெளித்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா அதில் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸு கப்பில் 1/4 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இது வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்தது இது வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ண போகிறோம், அதனால் அது வந்து வெறும் சில்லி பவுடர், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சீரகம், சீரகம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்கள் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லியை வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து அலசி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பில்லை, இது வந்து ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணியே ஊற்றாதீங்க, சுத்தமாக தண்ணியே தேவையில்லை. ஸோ தண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்னும் தண்ணி ஆகிடும், ஏன்னா நம்ம ரைஸ்லேயே வந்து நம்ம தண்ணி ஊற்றி தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம், அதனால் தண்ணி கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமில் நான் வந்து ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பெரிய சைஸ் ஆனியனை பெரிய பெரிய துண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியனை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதுவே பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது உங்களுக்கு மாவு. ஸோ இந்த டைமில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து பட்டரு ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயிலை வந்து ஹீட் பண்ணி அந்த ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. இப்போ நான் வந்து பக்கோடாக்கு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு அதுவே பாருங்கள் தண்ணியாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கடலை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து பொறிச்சு எடுத்துடலாம். நான் இதை மிக்ஸ் பண்ணுற டைமில் தண்ணியை வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ண வச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து பொறிச்சு எடுத்துடலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நான் வந்து பக்கோடாவை போட்டு எடுக்கிறேன். இதை வந்து உதிரி உதிரியாக நல்லா எண்ணெய் தண்ணியாக இல்லைன்னா மாவு உதிரி உதிரியாக வரும், இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஸ்மெல் வருது அந்த கடலை மாவு ஸ்மெல்லு. ஸோ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு எண்ணெயில் போட்டு, இப்போ நான் வந்து திருப்பி விட்டுறேன் லைட்டாக. ஸோ இது நல்லா பொரியட்டும், பொரிஞ்ச உடனே காமிக்கிறேன். ஸோ நல்லா இப்போ வந்து பக்கோடா இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். பக்கோடாவையும் ஒரு வடிகட்டியில் எடுத்துடுறேன். ஸோ இப்போ எல்லா பக்கோடாவையும் எடுத்தாச்சு, இப்போ சர்வ் பண்ணிடலாம்.
செம்ம சூப்பராக பக்கோடா ரெடி ஆகிருக்கு. உங்களுக்கு இதுவே இதுலேயே அந்த கிறிஸ்பி ஸ்மெல் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ செம்ம சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? நல்லா கிறிஸ்பியாக. ஸோ நம்ம ரைஸ் போட்டோன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க. உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ செம்ம சூப்பராக, செம்ம டேஸ்டியாக, எம்மியாக பக்கோடா ரெடி ஆகிருக்கு. ஸோ நான் சொல்லி கொடுத்த இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் பக்கோடா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் நேம் ஏமன்ஸ் விஷன், என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இப்போ நான் உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் ரைஸில் ஸ்வீட் மோமோஸ்னு சொல்லலாம், கொழுக்கட்டைனு சொல்லலாம், அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து மைதா மாவு ஹாஃப் கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மைதா மாவில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிக்கிறேன். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அந்த சால்ட்டெல்லாம் அதில். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த லெஃப்டோவராக இருக்க ரைஸை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டு அரைச்சி. ஸோ அந்த ரைஸை அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸோ தண்ணியே ஊற்றக்கூடாது கொஞ்சம் கூட, ஏன்னா உங்களுக்கு ரைஸ்லேயே தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இந்தளவுக்கு பிசைஞ்சிக்கிறேன். ஸோ நல்லா பிசைஞ்சிட்டேன். நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் பிசு பிசுந்தா கையில் வந்து ஒட்டும். அதுக்காக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா கொஞ்சமாக ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருப்பேன், ஏன்னா அப்போது கையில் ஒட்டாது எனக்கு. ஸோ இப்போ நான் நல்லா மாவை வந்து பிசைஞ்சிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றினோடனே மாவு நல்லா இந்தளவுக்கு இருக்குது, கையில் ஒட்டவும் ஒட்டலை, அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா தட்டு போட்டு அந்த கல் போட்டு ஒரு மூடி ஒரு ஓரமாக வச்சுருவேன். அதுக்குள்ளே இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் அந்த கொழுக்கட்டைக்கு மோமோஸ்க்கு ஸ்டஃபிங்க்காக நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்காவை குட்டி குட்டியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன், மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நான் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த சமயத்தில் நான் வந்து கொஞ்சமாக வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் ஸ்மெல்லுக்காக 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, வேணாம்னா விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு வெல்லம் ஆட் பண்ணி இதை மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டஃபிங் நல்லா ரெடி ஆகிடுச்சு. தேங்காய், வெல்லம், அப்புறமா ஏலக்காய் மூணும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மம்மூஸ் பண்ண ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் மாவை வந்து இந்தளவுக்கு நல்லா வந்து தரட்டி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து கொஞ்சம் டஸ்டிங்க்கு மட்டும் கொஞ்சம் மைதா வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும், ஏன்னா ரைஸ்ன்றதுனால அது கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் இலையிலன்னு தான் இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் மைதா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு சைஸ் பாக்ஸ் எடுத்து இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும் அதுக்காக. ஸோ எனக்கு 2 பீஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 2 பீஸை ஃபஸ்ட்டு நான் வந்து இது மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எல்லா பீசஸும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நல்லா இந்த பூரி இந்த இதில் மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக தரட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது ஸ்டஃபிங் பண்ணி அதை எப்படி மடிக்கிறதுன்னு சொல்கிறேன். சைட் பை சைட் நான் இட்லி குண்டான சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் வந்து ஸ்டஃபிங் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிடலையா, அதை வந்து கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் இதில் வச்சுட்டு எப்படி மம்மூஸ் மடிக்கிற மாதிரியே இப்படி சைட் சைட் கிராஸ் கிராஸாக அழுத்தி 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 இப்படி. ஸோ இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம மடித்து மடித்து வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னும் காமிக்கிறேன். ஸ்டஃபிங் கொஞ்சமாக வச்சு இது வேறு ஒரு ஃபோல்டிங் காமிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஒரு சைடு வரைக்கும் ரெண்டு இப்படியும் மடிக்கலாம். இது ஒரு ஃபோல்டிங், இது ஒரு ஃபோல்டிங். ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் ஃபோல்ட் பண்ணி வச்சிடுறேன்.
ஸோ எல்லாமே நல்லா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து மம்மூஸ் மாதிரியும் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், கொழுக்கட்டை மாதிரியும் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதை மம்மூஸ்னு சொல்லலாம், கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். இப்போ இதை வந்து வேக வச்சிடலாம். அடியில் தண்ணியை வச்சு மேலே இட்லி தட்டு வச்சு நல்லா தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் வந்து வடித்தட்டு மேலே வைக்கிறேன். நீங்கள் கிளாத் போட்டும் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே நார்மலாகவும் வைக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதெல்லாம் இதில் நான் வச்சுட்டு வேக வச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ ஸ்வீட் மோமோஸ் செம்ம சூப்பராக ரெடி ஆகிருக்கு, நல்லா வெந்திருக்கு, பார்க்க மோமோஸ் மாதிரியே இருக்குது. ஸோ நான் எதுக்காக மோமோஸ் சொல்கிறேன்னா, மைதா மாவு போட்டதுனால மோமோஸ் சொல்கிறேன், கொழுக்கட்டையும் சொல்லலாம் மோமோஸ் சொல்லலாம். ஸோ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ நான் சொல்லி கொடுத்த இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் நேம் ஏமன்ஸ் விஷன், என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.